ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ்கமல் விலாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடர்ந்த காடு. இது வரைக்கும் இதுக்குள்ளே மனுஷர்களே போகிறதில்ல, அந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த காடு. இதுக்குள்ளே நம்ம காடை முட்டை வேட்டையாட போகிறோம். இதுக்குள்ளே நிறைய காடைகள் இதுலேருந்து பறக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இது உள்ள காடை முட்டை இருக்கும் அப்படின்றதுனால வேட்டையாடுறதுக்காக இது உள்ளே நம்ம போகிறோம். சேஃப்டிக்கு ஒரு அருவா கையில் வச்சுருக்கோம். ரொம்பவே சேஃப்டி இல்லை, ஏன்னா இது வரைக்கும் யாருமே உள்ளே போகாத ஒரு காடு. பயங்கர காடாக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே காட்டேன். ஸோ இது உள்ளே போயிட்டோம்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆள் இருக்குதே தெரியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான காடு. உள்ளே நிறைய இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், ஸோ நிறைய உயிரினங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதை தைரியமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் காடை முட்டை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம், ஏன்னா நிறைய காடை இருக்குது. ஸோ ரொம்ப சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ காடாக இருக்குது அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் நேரம் தேடுவோம், ஆனால் பயங்கர காடாக தான் இருக்குது. இதில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. இங்கே வா, இங்கே வா, இங்கே வாங்க வா, இங்கே வா. இது என்னது? இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பாம்பு வலை மாதிரி இருக்குது. இது எலி வலையாக கூட இருக்கலாம். இதோ பார்த்தீங்களா, இது ஒரு பொந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம பயங்கர காட்டு பகுதியில் தான் இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கடந்து போகலாம். இதில் போகிறதுக்கே பயமாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இதில் பாம்பு இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பாருங்கள், இது வரைக்கும் மனுஷன் நடமாட்டமே இல்லாத ஒரு காடாக தான் இருக்குது. இப்போ இருக்கு பயங்கர காடாக இருக்குது. இல்லை போகிறதுக்கே பயமாக இருக்குது, அந்தளவுக்கு காடு. அவங்களுக்கு அந்த சைடு அவங்க பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கா என்னென்னு தெரியல. காடை முட்டை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த காடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். அந்த பகுதி ஃபுல்லாகவே தேடிட்டோம், எங்களுக்கு அந்த இடத்துல காடை முட்டை கிடைக்கல. ஸோ இங்கே வந்திருக்கோம், இந்த பகுதி ஃபுல்லாக தேடணும். இப்போ இந்த பகுதி ஃபுல்லாக இப்போ போக போகிறோம். கண்டிப்பாக இந்த பகுதியில் காடை முட்டை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம், ஏன்னா நிறைய காடை ஓடினது இப்போ தான் பார்த்தோம். பார்த்தீங்களா, அதை நானும் காட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ தான் பூந்துச்சு காடெல்லாம். ஸோ பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பூக்கள், இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, இந்த செம்ம நேச்சுரலாக இருக்குது. வாங்க அங்கே போயிட்டு நம்ம தேடுவோம், பிரிஞ்சு தேடுவோம். ஒன்றா தேடணும்னா கிடைக்காது. ஸோ இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு தேட போகிறோம். பிரிஞ்சு பிரிஞ்சு தேடினா தான் போயிட்டு காடை கிடைக்கும், காடை முட்டை கிடைக்கும். ஓகேவா, கண்டிப்பாக நம்ம சர்ச் பண்ணலாம். ஐயோ, கத்தி அங்கேயே போட்டோமா? சரி பரவாயில்ல, விடு. போகும்போது அந்த கத்தி எந்த இடம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப பசுமையாக ரொம்ப செம்மையாக இருக்குது இந்த இடம். இங்கேருந்து தான் காடு, இந்த காட்டோட மையப்பகுதி தான் இது. இந்த இடத்துல நிறையா புல்வெளிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீ அந்த சைடு போய் தேடு, அந்த சைடு போய் தேடுறான். ஓகே, ஒரு அந்த சைடு போய் அவங்க தேட போகிறாங்க, நான் இந்த சைடு போய் தேட போகிறேன். இங்கே தேடினா கண்டிப்பாக காடை முட்டை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம கீழே தேடுவோம். ரொம்பவே அடர்ந்த காடாக இருக்குது, ரொம்பவே பயமாக இருக்குது. க்ளோஸ் ஆ, அவங்க அந்த சைடு தேடி இருக்காங்க, நான் இந்த சைடு போய் தேட போறேன். இங்க ஒரு காடை முட்டை கிடைச்சிருக்கு நமக்கு, பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, மூணு மூணு இருக்கு. வாங்க ஓடியா, ஓடி வாங்க. பாருங்க, மூணு இருக்கு, மூணு இருக்கு, மூணு இருக்கு. இது வரைக்கும் நமக்கு மூணு முட்டை கிடைச்சிருக்கு, காடை முட்டை கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ அருகில் இருக்குது இந்த காடு. பாருங்க, டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கவே. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. வாங்க வாங்க, பார்த்துருவாங்க. ஒரே இருக்கா? இங்கே இல்லை, இங்கே இல்லை, இல்லையா? இங்கே இல்லை. நல்லா தேடு, நல்லா தேடு. காடை வந்து தங்குறதுக்கான அந்த தடலாம் தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து காடை முட்டை இருக்கு. நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நாலு முட்டை கிடைச்சிருக்கு. அவங்க மூணு முட்டை எடுத்திருக்காங்க, நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன். நான் தான் இப்ப ஹையஸ்ட். சோ அடுத்தது நம்ம தேட ஆரம்பிக்கலாம். இங்க பாத்தீங்களா, எங்க அந்த முட்டை, எங்க அதை கூட, அந்த மூணு கூட பாத்து பாம்பலாம். நம்ம தொடர்ந்து வேட்டையில இருக்கோம். இங்க பாத்தீங்களா, இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஏழு முட்டை கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறோம். நம்ம தேடி பார்க்கலாம். இது பாருங்க, அப்படியே சுத்தி பாருங்க, எப்படியாப்பட்ட காடா இருக்குன்ட்டு. இதுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுத்துருக்கோம். இது வரைக்கும் மனிதர்களே நடமாடாத ஒரு காடா இருக்கு, அதுதான் கத்தியில ஏதாச்சும் உயிரினங்கள் கிடைக்கிதான் பாக்குறோம். பாருங்க எவ்வளவு ஒரு அதிசயமா இருக்கு பாருங்க. நமக்கு இப்ப ஏழு முட்டை கிடைச்சிட்டு இதுவே போதும் தான் நினைக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் தேடிட்டு அப்படியே உள்ள போவோம். போ 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 போ
பயமா இருக்கு, ரொம்ப காடா இருக்கு, பயமா இருக்கு, நரி இருக்கும் கண்டிப்பா, அது உள்ள நரி இருக்கும். காட்டுல இப்போ இவ்வளவு நேரம் முட்டையை வேட்டையாடுறதுல இந்த கோரைகள்லாம் கழுத்தெல்லாம் கிழிச்சு அங்கேயும் ரத்தம் வருது, உடம்பு ஃபுல்லா எரியுது. பயங்கரமான காட்டுக்குள்ளதான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம் பாருங்க. இந்த காடு எவ்வளவு காடா இருக்கு பாருங்க, அப்படியே டாப்பாங்கில காட்டு போயிட்டு நம்ம இப்போ காடை முட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை நம்ம அவிச்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா அடுப்பு பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வேட்டையாடின காடை முட்டை இங்கே இருக்கு. காடை முட்டையை அவிச்சு தான் நம்ம சாப்பிட போறோம். இப்போ இந்த காடை முட்டையை இந்த தண்ணிக்குள்ள போடலாம். ஜும்மா ஸோ உடஞ்சிரும், தண்ணி சூடா இருக்குது, உடஞ்சிரும் அப்படின்றதுனால நம்ம பொறுமையாக அதில் வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேகமாக தூக்கி போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். இந்த காடை முட்டை அப்படியே இந்த தண்ணியில் வேக போகுது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் தண்ணியில் அது முழுகி இல்லை, அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணியை ஊற்றி இதை நல்லா வேக வச்சு உடச்சி ஸோ செம்மையாக நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே தண்ணியை கீழே ஊற்றியாச்சு. நம்ம முட்டை அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம பச்சை தண்ணி ஊற்றி இதை உரிச்சிடலாம். பச்சை தண்ணி ஊற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு காட்டில் பிடிச்சிட்டு வந்து முட்டை அவிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி முட்டை மாதிரியே தான் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டையோட சுமல் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இந்த முட்டையோட சுமல் நான் சாப்பிடலாம்னா போனேன். பட் எனக்கு இந்த அவிச்ச முட்டையை நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு சுமல் எனக்கு பிடிக்கல, அதனால சாப்பிட்டீங்க அப்படின்னு கேமரா மேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நேரம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது தான். காட்டிலேருந்து அந்த காடை முட்டைகள் வேட்டையாடப்படலை, கடையில் வாங்கினது தான். ஒரு காடை பண்ணைக்கே போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து தான் இந்த முட்டைகளை நாங்களே காட்டில் வச்சுட்டு அதை வேட்டையாடுற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ண வீடியோ. கண்டிப்பாக இதை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.